அன்பார்ந்த ஞான மக்களே, பொது காலத்தின் நிறைவுக்கு வந்திருக்கிறோம். திருச்சபை அழகாக பொது காலத்தின் நிறைவை, ஆண்டவர் வாக்களித்ததை, அவர் போதித்ததை, அவர் செய்த புதுமைகளை எல்லாம் வைத்து, இயேசு கிறிஸ்துவே உண்மையான அரசர், இயேசு கிறிஸ்துவே உலக மக்களுக்கெல்லாம் அரசர், இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற ஆட்சியே நீதியின் ஆட்சி, இயேசு கிறிஸ்துவின் கீழ் நாம் அன்பிலும் அமைதியிலும் நீதியிலும் சமாதானத்திலும் வாழ முடியும். அதை உருவாக்கக்கூடியவரும் உலகின் அமைதியும் அன்பும் நீதியுமாக இருக்கிறவருமான கிறிஸ்துவே உண்மையான அரசர் என்று பொது காலத்திற்கு மணிமுடி சூடி பொது காலத்தை கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவோடு கொண்டாடி மகளை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆக கிறிஸ்து அரசர் பெருவிழா ஒரு மகிழ்ச்சியின் பெருவிழா, கிறிஸ்து அரசர் பெருவிழா ஒரு சந்தோஷத்தின் பெருவிழா. கிறிஸ்து அரசர் இந்த உலகத்துல மண்டி கிடக்கின்ற இருள் மத்தியில் நம்மையெல்லாம் ஒளியாக இருக்க அழைத்தவர். நானே உலகின் ஒளி என்றவர் நம்மை பார்த்து நீங்கள் உலகின் ஒளி என்றார். நம்மை பார்த்து நீங்கள் உலகின் உப்பாக இருங்கள் என்றார். உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரம் பெறும் என்று கேட்டார். இப்படி நாம் பொது காலத்தின் தொடக்கத்தில் திருவருகை காலத்தில் அவருடைய ஆட்சிக்கு என்றென்றும் முடிவராது, அவர் தாவீதின் குலத்தின் மீது என்றென்றும் அரசாழ்வார் என்று சொல்லப்பட்ட, அவர் பிறப்பில் சொல்லப்பட்ட இறைவாக்கு அவருடைய வாழ்க்கையிலே, அவர் போதனைகளிலே, அவர் செய்த புதுமைகளிலே, இறுதியாக சிலுவையில சாத்தானை பாவத்தை எல்லாவற்றையும் வென்றவராக அவர் உயிர்த்தெழுந்த போது அவரே உண்மையான அரசர், அவருக்கு நிகரான அரசர்கள் யாரும் இல்லை என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு விளக்குகின்றன. ஆக ஆண்டின் பொது காலம் 34வது ஞாயிறு. இது பொது காலத்தின் திருச்சபையினுடைய வழிபாட்டு காலத்தின் இறுதி வாரம். ஆக திருச்சபையினுடைய வழிபாட்டு ஆண்டு இதோடு முடிவடைகிறது. அடுத்த ஆண்டு வாரம் நாம் புதிய வழிபாட்டு ஆண்டை தொடங்குகிறோம். வழிபாட்டு ஆண்டை அடுத்த வாரம் நாம் ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி தொடங்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சிக்குள் நுழைகின்ற போது இன்றைக்கு கிறிஸ்து அரசர் பெருவிழாவை திருச்சபை கொண்டாடி மகிழ்கிறதே, இதனுடைய அர்த்தம் என்ன? கிறிஸ்து அரசர் என்றால் நாம் அரசர்களை பற்றி, நாம் பேரரசர்களை பற்றி, நாம் சாம்ராஜ்யங்களை பற்றி வரலாறுகளிலே படித்திருக்கிறோமே. இந்த வரலாற்று வரையறைகளுக்குள் ஒரு அரசன் அல்லது சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வரையறைக்குள் இயேசு எப்படி அடங்குகிறார்? எதை வைத்து கிறிஸ்துவை, இயேசுவை நாம் அரசர் என்று சொல்ல முடியும்? இயேசுவை அரசர் என்று சொல்ல அவர் என்ன பொன்முடி சூடி இருக்கிறாரா? அவர் என்ன கையில் வாழ்ந்து இருக்கிறாரா? அவர் குதிரை ஏறி, யானை படை மீது ஏறி, அவர் தேரின் மீது சென்று எதிரிகளை அழித்து, அவர் கொக்கரித்து நான் எதிரிகளை வீழ்த்தி விட்டேன் என்று ஆணவத்தோடு சிரித்து அகங்காரத்தோடு எதிரிகளை அழித்து அவர் எதை சாதித்து நம்மையெல்லாம் கிறிஸ்து அரசர் என்று அவரை கொண்டாட அழைக்கிறார்? இப்படிப்பட்ட கேள்விகளோடு கிறிஸ்து அரசர் பெருவிழாவிற்குள் நாம் செல்வோம். இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவை 1925 ஆண்டு திருத்தந்தை 11 பத்திநாதர் அவர்கள் உலக திருச்சபையானது இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடும்படி இந்த விழாவை நிறுவினார்கள். வெறுமனே கிறிஸ்துவை அரசராக கொண்டாட அழைக்கவில்லை. அந்த காலத்தின் சூழ்நிலையில் இந்த உலகத்தின் சக்திகள் எல்லாம், இந்த உலகத்தின் சாம்ராஜ்யங்கள் எல்லாம், இந்த உலகத்தின் செல்வங்கள் எல்லாம் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த உலகமே உண்மை, இந்த உலகத்தில் வாழ்கின்ற வாழ்வே உண்மையான வாழ்வு, மற்றதெல்லாம் கற்பனைகள், மற்றதெல்லாம் பொய் பிரச்சாரங்கள், கடவுள் என்பதே பொய் என்ற விதத்தில் சென்று கொண்டிருந்தது. ஏறக்குறைய முதல் உலகப்போர் முடிந்த நேரம் 1925 திருத்தந்தை கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாட திருச்சபையை அழைத்ததனுடைய நோக்கம், அதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தத்துவஞானி நீட்சே இந்த உலக மக்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி ஊட்டுகின்ற தகவலை சொன்னான். அந்த நீட்சையினுடைய தத்துவம் என்ன என்றால், நெகேஷன், நிகிலிசம். நெகேஷன் என்றால், நெகேஷன் என்றால் மறுப்பது. கடவுள் இல்லை, கடவுள் இருக்கிறார் என்றால் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கடவுள்
இருக்கிறார் என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? இந்த உலகத்தில் நடக்கிற தீமைகளை எல்லாம் பார்க்கிற போது கடவுள் செத்து போய்விட்டார், கடவுள் அழிந்து விட்டார், கடவுள் இல்லை என்றதை பிரகடனப்படுத்தினார். நோ நோ நேத்தி நேத்தி என்றால் there is no God. There is no God. If there is God, he is dead. என்று சொல்லி அவர் சொன்ன தத்துவம் இறையிலார்களையும் பாதித்தது, விசுவாசிகளை பாதித்தது. விசுவாசத்தில் ஆழமான இருந்த மக்கள் எல்லாம் கடவுள் இருக்கிறார் என்றால் ஏன் அநீதி நடக்கிறது, கடவுள் இருக்கிறார் என்றால் ஏன் தீமைகள் நடக்கிறது, கடவுள் இருக்கிறார் என்றால் கொள்ளை கொள்ளை கற்பழிப்புகள் ஏன் நடக்கிறது, இந்த உலகத்திலே தீயவர்கள் எப்படி இப்படி சந்தோஷமாக வாழ்கிறார்கள், நல்லவர்களுக்கு ஏன் பாதுகாப்பு இல்லை, நீதிமான்களுக்கு ஏன் பாதுகாப்பு இல்லை என்று பல்வேறு கேள்விகளை கேட்டு, இஃப் காட் இஸ் தேர் வாட் இஸ் ஹி டூயிங், இஃப் ஹி இஸ் நாட் ஏபிள் டு டூ எனி திங் டு கெட் ரிட் ஆஃப் ஆல் தி ஈவில்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட், ஹவு கேன் ஐ கால் ஹிம் காட், ஹவு கேன் ஐ கால் ஹிம் ஹி ரூல்ஸ் ஓவர் தி எர்த். அன்பார்ந்தவர்களே, இருள் மண்டி கிடக்கிற சூழ்நிலை, அப்பொழுதுதான் ஸ்டாலின் லெனின் இறந்து ஸ்டாலின் மறுபடியும் கம்யூனிசத்தை கொண்டு வருகிறார். கடவுள் இல்லை, கடவுள் இருக்கிறார் என்று சொல்கிறவன் முட்டாள், மதம் என்பது ஒரு போதை பொருள், இதையெல்லாம் சொல்லி மக்களை கடவுளிடமிருந்து பிரித்து பொது உடைமை கொள்கையில மக்களை கொண்டு சென்ற நேரம். அந்த நேரத்தில் எங்கும் பொருளாதாரத்தை மையப்படுத்தி இந்த உலக செல்வங்கள் தான் எல்லாம், இந்த உலக செல்வங்கள் இருந்தால் இன்பமாக வாழலாம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சூழலிலே இந்த உலகின் இருள் மத்தியில வாழ்கிறோம். இந்த இருளை அகற்றக்கூடிய உண்மையான ஒளி கிறிஸ்து. அந்த அரசரை தனிப்பட்ட வாழ்க்கையில், நம் குடும்ப வாழ்க்கையில், நம்மை ஆளுகிறவராக, நம்மை வெற்றி செய்ய செய்கிறவராக, நம்மை மீட்கக்கூடியவராக நாம் காண வேண்டும் என்றால் கிறிஸ்து ஒருவர் தான் உண்மையான அரசர். கிறிஸ்துவின் போதனைகளைப்படி நாம் வாழ்ந்தால்தான், அவருடைய இறையாட்சியின் விழுமியங்களைப்படி வாழ்ந்தால்தான் நம்மிலும் நம் மத்தியிலும் திருச்சபையிலும் நாம் கிறிஸ்து அரசருடைய மக்களாக, கிறிஸ்து அரசர் கொண்டு வந்த ராஜ்யத்தை நிறுவுகின்ற மக்களாக நாம் இருக்க முடியும் என்பதை இந்த விழாவிலே திருத்தந்தை அவர்கள் பிரகடனம் செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்சபை பெருமிதத்தோடு திருத்தந்தை 23 அருளப்பறை புனித நிலைக்கு உயர்த்தி மகிழ்ந்தது. இந்த 20-21 நூற்றாண்டுகளில் வாழ்ந்து மறைந்த புனிதர்களில் பெரும் புனிதரும் மிகவும் எளிமையான ஒரு புனித வாழ்க்கை வாழ்ந்தவரும் திருச்சபைக்கு மாபெரும் பணி செய்தவருமான 2 சங்கம் வருவதற்கு காரணமாக இருந்தவருமான திருத்தந்தை 23 அருளப்பறை திருச்சபை புனித நிலைக்கு உயர்த்தி மகிழ்ந்தது. இந்த 23 அருளப்பர் ஒரு விவசாயியின் மகன், ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். எளிய நிலையிலே இறைவனுடைய பேரன்பை, இறைவனுடைய கருணையை, இறைவனுடைய இரக்கத்தை உணர்ந்து வாழ்ந்தவர். இவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் வழக்கமாக திருத்தந்தையர்கள் வந்து மக்களை சந்தித்து புதிய திருத்தந்தை தன்னுடைய முதல் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அந்த முதல் ஆசீர்வாதத்தை கொடுக்க அந்த திருத்தந்தையினுடைய மாளிகையின் பால்கனியிலே வந்து நின்ற திருத்தந்தை ரோமை நகரத்தின் வாயில்களில் நின்ற உயர்ந்த மலைகளை அப்படியே உற்று பார்த்துக் கொண்டிருந்தார். எல்லோரும் கேட்டார்கள், ஏன் இவர் இப்படி பேசாமல் நின்று கொண்டிருக்கிறார், எதை இவர் உற்று பார்த்துக் கொண்டிருக்கிறார், என்ன சிந்தனையில் இருக்கிறார் என்று அவர்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்க தன்னுடைய ஆசிரியரை வழங்கிவிட்டு அவர் எளிமையாக சென்றார். அப்படி செல்லும் போது அவர் சொன்ன வார்த்தை, அன்பார்ந்த ஞான மக்களே, எளியவனாகிய நான், ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவனாகிய நான், ஒரு விவசாயியின் மகனாகிய நானே திருத்தந்தையாக முடியும் என்று கடவுள் கண்டார். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுளுடைய இரக்கம், அவர்களும் திருத்தந்தையராகலாம். இஃப் ஐ ஆம் போப், எனிபடி கேன் பி போப் என்று சொல்லி தன்னுடைய முதல் வார்த்தையே அவர் எல்லாரையும் விட எல்லாரையும் போல ஒரு எளிமையானவர் என்பதை வெளிப்படுத்தி கிறிஸ்துவின் பிரதிநிதி என்பதை காட்டினார். அந்த நிகழ்வு முடிந்தவுடன் பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்து
திருத்தந்தைக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு கேட்டார்கள். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகிழ்ச்சியில் மக்களெல்லாம் காத்து கொண்டிருக்க நீங்கள் ரோமை நகரத்தினுடைய உயர்ந்த மலைகளை உற்று பார்த்துக் கொண்டிருந்தீர்களே, எதற்காக என்று கேட்டபோது திருத்தந்தை சொன்னார், அந்த மலைகளை பார்த்தபோது பல நினைவுகள் எனக்கு வந்தது. இந்த உயர்ந்த மலை மீதுதான் ஜூலியஸ் சீசர் ரோமை பேரரசன் தன்னுடைய மாளிகையை கட்டி அரசாட்சி செய்தான். இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருந்த அந்த ஜூலியஸ் சீசர் எங்கே? அவனுடைய சாம்ராஜ்யம் எங்கே? ஆனால் யாரையும் தன் அதிகாரத்தில் ஆளாமல், யாரையும் தன்னுடைய அதிகாரத்தில் அளிக்காமல், யாரையும் அதிகாரத்திற்குள் தன் உடமையாக்காமல், அன்பு ஒன்றையே போதித்து, இரக்கம் ஒன்றையே கடைபிடித்து, மன்னிப்பு ஒன்றையே மக்களிடம் சொல்லி, எல்லா விதத்திலும் இரக்கம் நிறைந்த ஒரு அரசராக இவ்வுலகில் வாழ்ந்து இவ்வுலகத்தின் தீமைகளால் கொல்லப்பட்ட இயேசு மட்டும் இன்றும் அரசராக நிலைத்து நிற்கிறாரே, கிறிஸ்து அரசர் மட்டும் இன்றும் எல்லார் மனங்களிலும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாரே, ஆக உலக சாம்ராஜ்யங்கள் எல்லாம் அழிந்து போக இயேசுவின் ராஜ்யம் மட்டும் இன்றும் உயிரோடு இருக்கிறது. அது என்னுடைய தேர்வில், திருத்தந்தையினுடைய புதிய தேர்வில் நீங்களெல்லாம் நின்று கொண்டு இயேசுவை புகழும் போது அழியாத அரசு இயேசுவின் அரசு என்பதை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, மகா அலெக்சாண்டர் இந்த உலகம் முழுவதையும் நான் ஆள்வேன், இந்த உலகம் முழுவதும் என் கையில் இருக்கும் என்றார். அவர் எங்கே? அவர் இந்த உலகத்தை ஆண்டாரா, ஆள்கிறாரா? நெப்போலியன், பனி பிரதேசங்கள் இருக்கிற எல்லாம் என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டது, நான் எல்லா நாடுகளையும் வெல்வேன். அவரும் தோற்று போனாரே. நமக்கு தெரிந்த ராஜாக்கள், 400 ஆண்டுகள் வாழ்ந்த கிழக்கிந்திய கம்பெனி ஆகிய ஆங்கிலேய அரசு எங்கே? முகலாய அரசு எங்கே? எல்லா அரசுகளும் முடிந்து விட்டது. கடவுள் நிறுவிய இறையாட்சி, The Kingdom of God, அவருடைய இறையாட்சியின் அரசரான கிறிஸ்து மட்டும் இன்றும் ஆண்டு கொண்டிருக்கிறார். நம்மை ஆண்டு கொண்டு, நம்மை வழிநடத்தி, நம்மை அன்பை போதித்து, அன்பின்படி வாழ இந்த உலகை அழைக்கிறார். இதை கொண்டாடுகின்ற நாள் இந்த பெரும் நாள். ஆக இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவில் நாம் மூன்றாவது சிந்தனைக்கு செல்வோம். உண்மையிலேயே கிறிஸ்து அரசரா, அல்லது இயேசு தான் அரசர் என்பதை ஏற்றுக்கொண்டாரா அல்லது மறுத்தாரா என்று கேட்டால் நான் ஆம் என்றும் இல்லை என்றும் சொல்வேன். மூன்று இடங்களிலே நாம் நற்செய்தியில் பார்க்கிறோம், இயேசு அரசர் என்ற அந்த கருத்திற்கு மாறுபட்டு நிற்கிறார் அல்லது அதை பற்றி கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி செல்கிறார். He rejects the idea that the world has about a king and his kingdom. அந்த விதத்தில் பார்க்கும்போது யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தில் 5 அப்பங்களை 5000 பேருக்கு அவர் பலுக்கி கொடுத்த போது அந்த புதுமைகளை கண்டு மெய்சிலிருந்து போன மக்கள், இது போன்ற புதுமைகளை நாங்கள் யாரும் கண்டதில்லை, இவர்தான் மெசியா, இவரை பிடித்து நாம் அரசராக்குவோம் என்று இயேசுவை அரசராக்கி செல்கிறார்கள். ஆனால் இயேசு அவர்களிடமிருந்து விலகி சென்றார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அதுபோல யோவான் நற்செய்தி 12வது அதிகாரத்திலே நாம் வசிக்கிறோம், ஆண்டவர் எருசலேமுக்குள் நுழைகிற போது உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாலி, யூதர்களின் அரசர் என்று ஓசானா பாடிய போது அதை கண்டு பெரிதும் அவர் பெரிதுபடுத்தாதவராக அந்த கூட்டத்தின் முடிவில், அந்த பயணத்தின் முடிவில் அவர் அவர்களிடமிருந்து விலகி சென்று விடுகிறார். அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. இந்த மூன்று நிலைகளிலே நாம் கிறிஸ்து அரசர் என்று இயேசு தன்னை ஏற்றுக்கொள்ளாததை பார்க்கிறோம். அதே நேரத்தில் அவர் உண்மையிலேயே கிறிஸ்து அரசர், அவர் உண்மையிலேயே நம்மை ஆளுகிறவர் என்பதற்கு நமக்கு விவிலியத்திலே ஓமைகள் இருக்கின்றன, எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. நீங்கள் பாருங்கள், இயேசு பிலாத்துவுக்கு முன்னால் நான் அரசன் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் என்னுடைய அரசு மாறுபட்டது, நீ நினைப்பது போன்றது அல்ல, இந்த உலக அரசுகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது, உண்மையின் அரசு, நன்மையின் அரசு, நீதியின் அரசு, அன்பின் அரசு, சமாதானத்தின் அரசு என்று தன்னுடைய அரசு, நான் ஒரு அரசன், நான் அரசன் என்பதும் என்னுடைய ஆளுகை என்பதும் மாறுபட்டது என்பதை சொல்லி
நான் அரசன் என்பதை உறுதி செய்கிறார். இன்னொரு இடத்துல அவர் உண்மையான அரசர் என்பதை அவர் சிலுவையிலே தொங்குகிற போது இரண்டு கல்வர்களுக்கு மத்தியிலே அவர் தொங்குகிறார். அந்த ரெண்டு கல்வர்களுக்கு மத்தியிலே அவர் தொங்குகின்ற போது நாம் இன்றைய நற்செய்தியிலே கேட்கிற அந்த பகுதியை பார்க்கிறோம். ஒரு கல்வன், நீர் உண்மையிலேயே யூதர்களின் அரசன் என்றால், மெசியா என்றால், உம்மையும் எங்களையும் காப்பாற்று என்று பணிக்கிறான். ஆனால் இன்னொரு கல்வன் அவனை நல்ல கல்வன் என்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, நீர் மகிமையோடு உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது, நீர் ராஜாவாக வரும்போது என்னை நினைவு கூறும். ஆக அவன் வழியாக அவன் உண்மையான ராஜாவாக இருந்தார். அவர் ராஜ்யம் ஒன்று இருந்தது, அந்த ராஜ்யத்திற்கு நாம் எல்லாம் உரியவர்கள் என்பதை அந்த நல்ல கல்வன் வழியாக சொல்வதை பார்க்கிறோம். அதன் பிறகு இயேசு ஆண்டவர் இறந்து கல்லறையிலே அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால் அவர் சிலுவையிலே இப்படி எழுதி வையும் என்று சொல்லி INRI என்று எழுதப்பட்டிருந்தது. அதிலே அந்த பிலாத்து என்ன எழுதினான்? யூதர்களின் அரசன், நாசரேத்தர் இயேசு, நாசரேத்தர் இயேசு யூதர்களின் அரசன் என்று ஒரு அரச சிம்மாசனத்திலே அமர்ந்திருந்த ரோமை ஆளுநனே இயேசுவை அரசன் என்று ஏற்றுக்கொண்டதாக. ஆனால் அது குற்ற அறிக்கை. எதற்காக இவன் கொல்லப்பட்டான் என்றால், இவன் தன்னையே யூதர்களின் அரசனாக்கி கொண்டான் என்று அவர்கள் எழுத சொன்ன அந்த குற்ற அறிக்கையை போல அது இருந்தது. இயேசு யூதர்களின் அரசர் மட்டுமல்ல, அவர் இவ்வுலகத்தின் அரசர், இவ்வுலகம் முழுவதற்குமான அரசர். அவரால் அன்று எதுவும் உண்டாக்கப்படவில்லை. அவர் வழியாகவே நாம் மீட்கப்பட்டோம், அவர் வழியாகவே நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பதை இன்றைய இரண்டாவது வாசகத்திலே புனித பவுலடியார் கொலோசியர்களின் திருமுகத்திலே நமக்கு அழகாக விளக்குகிறார். அவர் நம்மை மீட்டவர், நம்மை ரட்சித்தவர், அவரே நம்முடைய அரசர் என்பதை அழகாக விளக்குவதை பார்க்கிறோம். அதுபோல இன்றைய முதல் வாசகத்திலே சாமுவேலுக்கு எழுதி சாமுவேல் புத்தகத்திலே அந்த தாவீது அரசரை பற்றி, தாவீதை நீர் அபிஷேகம் செய்யும், அவர் என்னுடைய அரசனாக இருந்து மக்களை வழிநடத்துவார் என்று சொல்லப்பட்ட அந்த முதல் வாசகத்தை நாம் கேட்கின்றோம். ஆக இன்றைய வாசகங்களைப் போலவே இன்றைய நற்செய்தியிலும் அந்த கல்வனுடைய ஓமையிலே நாம் பார்க்கிறோம், நல்ல கல்வன் இயேசுவின் ராஜ்யத்திற்குள்ளாவதை. ஆக கிறிஸ்து அரசரை நாம் ஏற்றுக்கொண்டால், கிறிஸ்து அரசனுடைய போதனைப்படி நாம் வாழ்ந்தால், அதை மட்டுமல்ல இந்த உலகத்திலே நீதிக்காக உண்மைக்காக அநீதி நடக்கிற போது போராடுகிறவர்களாக, உண்மையின் சாட்சிகளாக, உண்மையின் சக்திகளாக, நீதியின் சக்திகளாக, நேர்மையின் சக்திகளாக நாம் எழுகிறோம் என்றால், நமக்கு போர் செய்ய ஆயுதங்கள் தேவையில்லை, வெடிகுண்டுகள் தேவையில்லை. நாம் அகிம்சையாக அன்பு வழியிலே உண்மையான ராஜ்யத்தை நிறுவ முடியும். இந்த உலகத்திலே கருவிகள், ஆயுதங்கள், வெப்பன்ஸ், தீவிரவாத அமைப்புகள் வழியாக எல்லாம் ராஜ்யத்தை நிறுவ நினைத்தவர்கள் அழிந்து போனார்கள். ஆனால் இயேசு அன்பின் வழியாக ஆட்சிய அந்த ராஜ்யம் நிலைப்பதனால், அந்த இயேசு நிறுவிய ராஜ்யத்தை வளர்ப்பதும் அதை பரப்புவதும் நம்முடைய வேலை. அமைதி இல்லாத இடத்திலே அமைதியை போதிப்போம், பகை இருக்கின்ற இடத்திலே அன்பை போதிப்போம், அந்நீதி நடக்கின்ற இடத்திலே நீதியை போதிப்போம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே அரசர் என்பதை நாம் உறுதி செய்வோம். இப்படி செய்ய இன்றைய பொது காலத்தின் இறுதி வாரம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. கிறிஸ்து அரசரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், கிறிஸ்து அரசரே உண்மையானவர், கிறிஸ்து அரசரே உண்மையான அரசர் என்பதை நீங்கள் ஆழமாக நம்பினால், உங்களுக்கு என்ன கிடைக்கும், அவர் எப்படி நமக்காக பிறக்கிறார் என்பதை அடுத்த வாரம் மறுபடியும் திருவுருகை காலத்தை தொடங்க போகிறோம். பிரியமானவர்களே, விபிலியத்திலிருந்து ஒரு சில மேற்கோள்களை கண்டு கிறிஸ்து அரசரை பற்றி விபிலியம் இன்னும் ஆழமாக என்ன சொல்லுகிறது என்பதை கேட்டு நம் வாழ்க்கைக்கான பாடத்தையும் பெற்றுக்கொள்வோம். நாம் யோவான் நற்செய்தி 13:13-15 வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு பாதங்களை கழுவிய பின்பு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை ஆண்டவரும் போதகரும் என்கிறீர்கள். ஆம், நான் ஆண்டவரும் போதகரும் தான். ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால், நீங்கள் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவுங்கள் என்று சொல்லி, என்னுடைய ராஜ்யம் ஆள்வதற்கான ராஜ்யம் அல்ல, பணிவிடை பெறுவதற்கான ராஜ்யம் அல்ல, பணிவிடை செய்து எல்லாரையும் அன்பு செய்து எல்லாரையும் கடவுளுடைய பிள்ளைகளாக்கும் ராஜ்யம். அதற்காகவே அந்த ராஜ்யத்தின் பணியாளர்களாக உங்களை அழைத்தேன் என்று அன்று இயேசுவு தன் சீடர்களையும் இன்று உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அதுபோலவே யோவான் நற்செய்தி 18:36 நாம் படிக்கிறோம், இயேசு இவ்வுலக அரசர் அல்ல, இவ்வுலகத்திற்கு மட்டுமல்ல எல்லா உலகத்திற்கும் எல்லாருக்குமான அரசர்.
அவர் இந்த உலக அரசர்களை போன்றவர் அல்ல என்பதை காட்ட, எனது அரசு இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல, அது இவ்வுலக ஆட்சி போன்றதா இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்காதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலகத்தை போன்றது அல்ல என்று யோவான் 18:36 ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, சீராக்கின் ஞானம் அதிகாரம் 11:23 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் எப்படி அரசராக வல்லமை படைத்தவராக ஆற்றல் மிக்கவராக இருந்தும் அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள அரசர். ஜீசஸ் த கிங் இஸ் மெர்சி இன் த பியூரஸ்ட் ஃபார்ம் என்பார்கள். எப்படி என்று கேட்பதற்கு ஞானாகமம் 11:23 சொல்லுகிறது, நீர் எல்லாம் வல்லவராய் இருப்பதனால் எல்லார் மீதும் இரக்கம் கொள்ளுகிறேன். நீர் எல்லாம் வல்லவராய் இருப்பதனால் எல்லார் மீதும் இரக்கம் கொள்ளுகிறேன் என்று ஞானாகமம் சொல்வதை பார்க்கிறோம். எசையா புத்தகம் 18:28 மனிதர் அடுத்திருப்பவருக்கே இரக்கம் காட்டுகிறார், ஆண்டவர் எல்லா உயிருக்கும் இரக்கம் காட்டுகிறார். அதுதான் கிறிஸ்த அரசர், எல்லாருக்குமான அரசர். அவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமான அரசர் அல்ல, அவர் உலக மக்களுக்கெல்லாம் அரசர். மக்களுக்கெல்லாம் மாபெரும் நற்செய்தியாக பிறந்தவர். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று கடவுள் கபிரியல் வானவர் வழியாக வாக்களித்தது இயேசுவில் நிறைவேறி இருப்பதனால் அவர் எல்லா மக்களுக்கும் தன்னை தேடி வரும் எல்லாருக்கும் இரக்கம் காட்டுகிறவர் என்று எசையா சொல்வதை பார்க்கிறோம். ஆக இயேசு எப்படி இரக்கமுள்ளவராக தாழ்ச்சி மிக்கவராக இருந்தார் என்பதை பிலிப்பியர்கள் திருமுகத்திலே 2:6 2 ஆண்டவர் தனக்கு நிகரான நிலையை பிடித்துக் கொண்டிருக்க விரும்பாமல் தம்மையே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் தன்மை கொண்டு அவர் நமக்கு ஒப்பானார், அடிமைக்கு ஒப்பானார். மனித உரு எடுத்து நம் பாவங்களுக்காக அவர் நமக்கு மீட்ட அவர் தன்னையே அடித்துக் கொண்டார் என்று சொல்லி அந்த அரசருடைய உண்மையான இயல்பை புனிதம் பவுலடியார் விளக்குவதை பார்க்கிறோம். 2 Samuel 5:2 நீயே என் மக்கள் இஸ்ராயலின் ஆயனாக இருப்பாய், நீயே இஸ்ராயலுக்கு தலைமை தாங்குவாய் என்று நாம் 2 Samuel 5:2 வாசிக்கிறோம். தாவீதை பற்றி சொன்னாலும் தாவீதின் வலுமரபில் பிறக்கப் போகின்ற அது இயேசுவை குறித்த வசனமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவரே தன் மக்களுக்கு தலைவனாய் இருப்பார் என்று ஆண்டவர் இதை வாக்குரைத்தது. ஆக இதையெல்லாம் விட லூக்காஸ் நற்செய்தி 1:33 கபிரியல் வானவர் அன்னை மரியாளுக்கு சொன்ன வாக்குறுதிகளில் முக்கியமான வாக்குறுதி, அவர் யாக்கோப்பின் குலத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. யாக்கோப் என்றால் இஸ்ராயல், யூதர்களை குறிப்பதல்ல. இஸ்ராயல், நாம் புதிய இஸ்ராயல், இந்த உலக மக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும் எல்லோரும் இஸ்ரவேல் மக்களாக இருக்கிறோம், புதிய இஸ்ராயலாக இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராக என்றென்றும் ஆளுகிறவராக கிறிஸ்து இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த ஆட்டுக்குட்டியை பற்றி இந்த திருவெளிப்பாடு புத்தகம் 17:14 அழகாக இந்த அரசர் ஒரு ஆட்டுக்குட்டியை போன்றவர். இந்த ஆட்டுக்குட்டி எதிர்த்து எல்லாரும் போராடுவார்கள், ஆனால் ஆட்டுக்குட்டி வென்றுவிடும். அது கபடற்றது, வலிமையற்றது நினைக்கிறார்கள், அதுவே வெற்றி கொள்ளும் என்பதை திருவிழிபாடு புத்தகத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். அவர்கள் ஆட்டுக்குட்டியோடு போர் புரிவார்கள். இந்த உலகத்தின் தீய சக்திகள் எல்லாம் இயேசுவோடு கிறிஸ்தவர்களோடு போர் புரிகிறார்கள். அவர்கள் ஆட்டுக்குட்டியோடு போர் புரிவார்கள், ஆனால் அது அவர்களை வென்றுவிடும். கடவுளால் அழைக்கப்பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட உண்மை, உண்மையுள்ள ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பெற்று உண்மையுள்ளவர்களாய் ஆட்டுக்குட்டியோடு இருப்பவர்களும் வெற்றி பெறுவார்கள். ஆட்டுக்குட்டியை எல்லோரும் எதிர்ப்பார்கள், ஆட்டுக்குட்டி வென்றுவிடும். ஆட்டுக்குட்டியோடு இருந்து உண்மையுள்ளவர்களாய் இருப்பவர்களும் வெற்றி கொள்வார்கள் என்று இயேசுவோடு கிறிஸ்தரசோடு நாம் இருந்தால் இந்த உலக தீமைகளை எல்லாவற்றையும் நம்மால் வெற்றி கொள்ள முடியும். ஆட்டுக்குட்டி ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர், அரசருக்கெல்லாம் அரசர். ஜீசஸ் இஸ் த லார்ட் ஆஃப் த லார்ட், த கிங் ஆஃப் கிங்ஸ் என்று இந்த திருவழிபாடு புத்தகம் 17:14 உறுதி செய்யப்படுவதையே நம் விசுவாச பிரகடனமாக இன்று கொண்டு ஆண்டவர் இயேசு அரசருக்கெல்லாம் அரசராக, ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவராக இருக்கிறார். He is the Lord of Lords and King of Kings. உங்களுக்கும் எனக்கும் அரசராக இருந்து நம்மை ஆளுகிறவராக இருக்கிறார். உண்மைக்கு சாட்சியம் செய்து அன்பின் சாட்சிகளாக வாழ்ந்து இரக்கத்தின் மக்களாக மாறி மன்னிக்கின்ற மாண்போடு நாமும் இருந்தால் நாமும் இந்த உலகத்தின் தீமைகள் மீது ஆட்சி செலுத்துகின்ற அரசர்களாக மாற முடியும் என்பதே கிறிஸ்து அரசர் நமக்கு வழங்கும் செய்தி. இந்த செய்தியோடு கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவை போன்ற அரசர்களாக
தீமைகளை ஆளுகின்ற மக்களாக வாழ இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.